வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு. ஸோ இப்போ போலீஸோட கால் ஃபர் வர நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. வர 19ஆம் தேதியிலிருந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்காக நம்மளுடைய அகாடமியில் என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போது ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பிறகு வரக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிராஷ் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இதில் சொல்ல போகிறோம். இந்த கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 21ஆம் தேதி, இந்த மாதம் 21ஆம் தேதி இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த கோர்ஸோட சிறப்புகள் என்ன, ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது, ரெகுலராக கிளாஸ் நடக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கும் யாருக்கு, சைக்காலஜி. ஏன்னா சைக்காலஜி கூடுதல் முக்கியத்துவம் இருக்குது, அதனால் சைக்காலஜிக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு, இந்த கிளாஸாக கூடவே டெஸ்ட்டும் இருக்கும், 85 டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 60 டெஸ்ட்டு, சைக்காலஜிலேருந்து 25, மொத்தம் எவ்வளோ, 85 டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது சாஃப்ட் காப்பி இதை கொடுத்துரும், ஓகேங்களா. இது நம்ம டெஸ்ட் வைஸாக மெட்டீரியல் அதை எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிவிடும், ஓகேங்களா. அடுத்தது வேறு என்ன இருக்குது, ஸ்பாட் டெஸ்ட்டு, அப்புறமா கிளாஸ் ரூம் டெஸ்ட் இருக்கும். ஸ்பாட்டில் வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரியும், இல்லைனா என்னது கிளாஸ் ரூம் டெஸ்ட் மாதிரி இருக்கும். டெஸ்ட்டு கொஸ்டின் டிஸ்கஷன் செய்யப்படும். ஒரு டெஸ்ட்டு எழுதிட்டு அதில் கண்டிப்பாக ஒரு சிலது நமக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், இல்லை புரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் எழுதி முடித்ததும் டிஸ்கஷன் செய்யப்படும், ஓகேங்களா. ஸோ அது இருக்குது. அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் மெட்டீரியல் வந்து நம்ம கையிலே கொடுத்துருவோம். அதுக்கடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஜிகே மெட்டீரியல் இருக்கும். ஸோ அதை நம்ம க்ளீனாக கொடுத்துருவோம், எப்போ எக்ஸாம் முன்னாடி நம்ம அழகாக உங்கள் கைக்கு வந்துடும். நம்மளுடைய அகாடமியில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, டே ஸ்காலரும் வந்து போகலாம், அதை விட பெட்டர் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஓகேவா. யாருக்கு, ரெண்டு பேருக்குமே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய கோர்ஸோட ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், டெஸ்ட் ஷெட்யூல் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்குங்க. டெஸ்ட் ஷெட்யூல் இருக்குது. ஸோ ஜிகேக்கு மட்டும், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டுமே 60 டெஸ்ட்டு. எப்படி இந்த டெஸ்ட்டை போட்டிருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் இருக்கா, ஃபிசிக்ஸ் மட்டுமே ஒரு 4 டெஸ்ட் வைப்போம், இடையில் தமிழ் வரும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் மட்டுமே ஒரு 4 டெஸ்ட் இருக்கும், ரிவிஷனும் அதுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் அகைன் இது தமிழ் வரும். அதுக்கப்புறம் வந்து பயாலஜி வரும், பயாலஜி முடிச்சதும் அகைன் தமிழ் வரும். அப்புறம் ஓவராலாக சயின்ஸ் டெஸ்ட் இருக்கும். சயின்ஸ் முடிச்சிட்டோமா, இப்போ அடுத்து என்ன அது அப்படின்னா சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸில் அப்படியே டாபிக் வைஸாக என்னது, ஜுவாலஜிலாம் முடிச்சுட்டு சோசியல் சயின்ஸில் குடிமியல் பாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதி. ஸோ அதை டெஸ்ட்டு வச்சுடுவோம். பாலிட்டி முடிஞ்சதா, பொருளாதாரம் எக்கனாமி. அது முடியுதா, வரலாறு. வரலாறுலே ரெண்டு இருக்குது, பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, அப்புறமா தேசிய இயக்கம். இந்த மூணு வரலாறுமே வச்சுடுவோம். தமிழ்நாடு வரலாறும் இருக்குது, அதையும் நம்ம டெஸ்ட் இருக்கும், சரிங்களா. தமிழ்நாடு வரலாறே வந்து 2 டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டெஸ்ட் எத்தனை டெஸ்ட்டு, 34 35லாம் எங்கே வந்துடும், வரலாறு பகுதிக்கு வந்துடும். இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு எத்தனாவது டெஸ்ட் அப்படின்னு கூட அந்த டெஸ்ட் நம்பர் அதை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கடுத்தது 36ஆவது டெஸ்ட்டை என்ன பண்ண போகிறோன்னா, ஓவராலாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சயின்ஸ் முடிச்சிருக்கிறோம் இல்லையா, ஆல்ரெடி வந்து சிவிக்ஸ் முடிச்சிருக்கு இல்லையா, சோசியல் சயின்ஸ் முடிச்சிருக்கு இல்லையா, அந்த ரெண்டு இதுவும் சேர்த்து ஓவராலாக வைக்க போகிறோம். இடையிலே நம்ம சைக்காலஜியும் பார்த்துட்டு வரப்போகிறோம், அதனுடைய ரிவிஷனும் இந்த சேர்த்து என்ன பண்ண போகிறோம், 36ஆவது டெஸ்ட்டாக வைக்கிற போகிறோம். 36ஆவது டெஸ்ட்டாக இந்த ஃபுல் ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வாங்க தமிழ், ஓகேவா. தமிழ் ரிவிஷன் இங்கே பண்ணிவிட்டு அப்புறம் சைக்காலஜி, எத்தனாவது டெஸ்ட்டு, 37. ஸோ அப்படியே 38ஆவது ஜாக்ரஃபி ஸ்டார்ட் பண்ணிவிடும், ஓகேவா. அதுக்கப்புறம் ஜாக்ரஃபி தான் வந்துட்ருக்கோம், ஜாக்ரஃபி முடிப்போம். அதுக்கப்புறம் 42ஆவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும். ஸோ அப்படியே மீண்டும் ஜாக்ரஃபி ஃபுல் ரிவிஷன், சைக்காலஜி இதை முடிச்சுட்டு அப்புறம் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் இல்லையா, அதனுடைய ரிவிஷன். 44ஆவது டெஸ்ட்லாம் ஹிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணுவோம், சைக்காலஜி அந்த டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜிஎஸ் ஒரு பக்கம், அதான் ஜிகே ஒரு பக்கமாக வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா. சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, தமிழ், இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். சைமல்டேனியஸாக என்ன வந்துட்டுருக்குன்னா, சைக்காலஜியும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது கிளாஸும் நமக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம், ஒரு பக்கம் என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட்டும் எழுத போகிறோம். இப்போது இது ரெண்டும் முடித்தோம் அப்படின்னா, நம்ம அழகானது இந்த கோர்ஸை நல்லபடியாக முடித்த மாதிரி. ஸோ தேர்வுக்கு முன்னாடி நம்ம வகுப்புகளும் முடிக்கப்படும், ப்ளஸ் டெஸ்ட்டும் வைக்கப்படும். கிட்டத்தட்ட 85 டெஸ்ட்டு. நல்லா நினச்சி பாருங்கள், ஒரு நல்லா படிக்கக்கூடிய மாணவர் படிக்கிறது மட்டுமே முக்கியம் கிடையாது, டெஸ்ட்டு போட்டும் பார்க்கணும். அதை நம்ம செய்கிறோம், வகுப்பு நடத்தும் போதே சைமல்டேனியஸாக உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும். ஸோ அப்போது டெஸ்ட்டு ப்ளஸ் கிளாஸ், டெஸ்ட்டு ப்ளஸ் கிளாஸ் அப்படின்னு போகும்போது, நீங்கள் இந்த கோர்ஸ் முடியும் போது
எல்லா சப்ஜெக்ட்லையுமே நமக்கு தேவையான அளவுக்கு தரவாக இருப்போம். எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நம்ம கோர்ஸ் அமையும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு கிளாஸ் மற்றும் டெஸ்ட்டு நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். உடனடியாக நீங்கள் ஜாயின் பண்ணுறதை ஜாயின் பண்ணிவிட்டு 21ஆம்தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு அட்மிஷன் கிடையாது. வர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் அட்மிஷன் உடனே போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தேர்வில் சிறப்பான முறையில் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட்டும் எழுதி வரக்கூடிய தேர்வே கடைசி தேர்வாக நினச்சி எழுதி வெற்றி பெற்று நல்ல ஒரு வேலையில் போய் அமர எங்கள் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்.